கண்ணெதிரே சீக்கிரம் ஆளுங்களுக்கு கால் பண்ணி அவர் ரூமுக்கு வந்துட்டு இருக்கான்னு தகவல் சொல்லு. சொல்றேங்க சொல்றேங்க. என்னங்க? மச்சி அஸ்வின் தான். மச்சி சொல்லு மச்சி. டேய் சக்தி உங்க ரூம் நோக்கி தான் வந்துட்டு இருக்கா. எல்லாரும் அலர்ட்டா இருங்க. அப்படியா மச்சி? எங்களை தேடிதான் யாரா வந்துகிட்டு இருக்கா? இப்பதான் மச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே எங்களுக்கு போனே பண்ணாத. எல்லாத்தையும் முடிச்சிட்டு நாங்களே உனக்கு கால் பண்றோம். ஒரு நிமிஷம் சொல்லு மச்சி. மேடம் அந்த சக்திய பசங்க என்ன பண்ணணும் நினைக்கிறீங்களோ அதை நீங்களே கொஞ்சம் சொன்னீங்கன்னா அதை அப்படியே பண்ணுவானுங்க. வேணாம், நாம பேசுறத வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி நம்மளே பிளாக்மெயில் பண்ணாலும் பண்ணுவானுங்க. நாம இதுல இருந்து விலகியே இருக்கிறதா சேஃப். என்ன மேடம் என்ன யோசிக்கிறீங்க சொல்லுங்க. இல்ல வேண்டாம், அவளை ரேப் பண்ணோன்னு ஆளுங்கிட்ட சொல்லிட்டல்ல, அதே பண்ண சொல்லு. போன்ல பேசி பிரச்சனையில மாட்டிக்க கூடாதுன்னு எவ்வளவு நாசுக்கு அவாய்ட் பண்ண போற கேடி. சொல்லிடுறேன் மேடம். சரி மச்சான், உங்ககிட்ட நான் என்ன சொல்லணும் அதை அப்படியே பண்றேங்க. சரி ஓகே மச்சான். சொன்ன டோர் நம்பர் இதுதான். அப்போ இங்க தான் மீட்டிங்ல இருப்பாங்க. பியூட்டி ஹ
ஆமா மின்னலு, உனக்காக தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இங்கெல்லாம் யாரு? இங்க ருத்ராமா இங்க மீட்டிங்ல இருக்கிறதா போன் பண்ணி என்ன ஃபைல் எடுத்துட்டு வர சொன்னாங்க. நீங்க என்னமோ ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இங்க ருத்ராமா எங்க? பாப்பாவுக்கு முதலாளி அம்மா வேணுமாண்டா? அப்படியா, முதலாளி அம்மா வேணுமா? இரு இங்க தேடி பாக்குறேன். ஐயோ, ருத்ரா அம்மாவை பாக்கெட்ல தான் வச்சிருந்தேன். ஆளை காணுமே. அப்போ ருத்ராமா மாதிரி பேசி என்னை ஏமாத்தி இங்க வர வச்சிங்களா? ஐயோப்பா, ரொம்ப லேட்டா புரிஞ்சுக்கிட்ட செல்லம். நீ வந்ததும் டோரை லாக் பண்ணப்பவே புரிஞ்சுக்க வேணாமா? ஏன்டா என்ன ஏமாத்தி இங்க வர வச்சிங்க? உங்களுக்கு என்ன வேணும்? என்ன ஏன் இங்க வர வச்சிங்க? அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுறதுக்கு. ஃபிகர் சூப்பரா இருக்குதுல மச்சி. சூப்பரோ சூப்பர் மச்சி. நம்ம மச்சான் போன்ல இவளை பத்தி சொன்னப்ப கூட ஏதோ இருக்குன்னு தான் நினைச்சேன். அவன் சொன்னதை விட வேற லெவல்ல இருக்கு மச்சி. ஐயோ, ருத்ராமா கூப்பிட்டாங்கன்னு வந்து இப்படி பொறுக்கி பசங்க கிட்ட மாட்டிக்கிட்டோமே, இப்ப இவனுங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? டே மச்சான், பசிக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து சாப்பிட கூடாதுன்னா எப்பறா மச்சான்? ஏய் விட்றா மச்சான், நானே முதல்ல ஆரம்பிக்கிறேன். வேண்டாம், என் பக்கத்துல வராத. பவர்ஃபுல் மேக்னட் மாதிரி என்ன இழுக்கிறப்ப நான் எப்படி உன் பக்கத்துல வராம இருக்க முடியும்? டேய், என்ன தொட்டா உன்ன கொன்னுடுவேன். விட்றா, விட்றா, விடு, என்ன விடு, உன்ன கொன்னுடுவேன். விட்றா, விடு, விடு. எங்களுக்கு மரியாதை எல்லாம் வேணாம், நீ மட்டும் தான் வேணும். என்ன விடு, உன்ன கொன்னுடுவேன். அம்மா, என்ன உன்ன தொட்டா என்ன கொன்னுடுவேன்னு சொன்ன? எங்க கொள்ளு பாப்போம், கொள்ளு. என்ன விட்றா, கொள்ளுடி. சரக்கு பட்டல எடுத்து வா. இவளுக்கு ஃபுல்லா மப்பேத்தி விட்டு அதுக்கப்புறம் நம்ம நினைச்சதெல்லாம் பண்ணலாம். சரியா சொன்ன. என்னடி திமுற, நீ வெளியே போயிடுறான். குடிடி, கொஞ்சம் குடி, கொஞ்சம் குடி, கொஞ்சம் குடிச்சுமா, குடிச்சிருமா, கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா. அப்படிதான், அப்படிதான். குடி 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 குடி, குடிஞ்சிரு, குடிடி. கொஞ்சம் குடி சொல்லலாம், கொஞ்சம் குடிங்க. இந்தாங்க இந்தாங்க, கொஞ்சம் குடிங்க, கொஞ்சம் குடி. அப்படிதான், குடிடி. பாட்டுல போடுறீ, கீழே போடுறீ, பக்கத்துல வந்தீங்க, குத்திடுவேன். சொன்ன கேளு, கீழே போடுறீ. ஏய் சொல்றல்ல, கீழே போட போறியா இல்லையா? மரியாதையா இங்க இருந்து போயிடுங்க. ஏய் பாட்டுல கீழே போடுறீ. இவனாவது பக்கத்துல வந்தீங்க, யோசிக்கவே மாட்டேன், குத்தி கொன்றுவேன். எங்க குத்திட்டு பாப்பா, என்ன வராத. போன வச்சிருக்கல, வெளில போக மாட்டேன் பண்ற. கால் பண்ற. டேய் போறீங்களா? ஏய் சொல்லு சக்தி. டேய் மச்சான், யாருக்கு ஃபோன் பண்றடா? ஏய் 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 போடி சக்தி. சக்தி, சக்தி, என்னாச்சு சக்தி? ஏடி பாட்டில காட்டு மிரட்டி, யாருக்கு ஃபோன் பண்றியா? ஒண்ணு ஏய் யாருகிட்ட?
ஏண்டா ரூபீஸ் ரெசார்ட் 1001 கேன வர வச்சு என்ன ஏண்டா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? டார்ச்சர் பண்றங்களா சக்தி? சக்தி ரூபீஸ்ல என்ன பண்ற? டேய் முதல்ல அந்த போன் எடுத்து ஆஃப் பண்ற. ஆஃப் பண்ணு. பேச மாட்டேங்கிறாளே, ஆனா ஆம்பள குரல் கேக்குது. சிக்னல் குடுத்தியா? சிக்னலு போன் எடு சக்தி. எங்களுக்கு இன்னைக்கு நீ தாண்டி விருந்து. இப்ப நடக்க போற கிளுகிழப்பு காட்சியா அப்படியே வீடியோடா? ஆமாச்சி. சரி மச்சி, நீ அரங்கேற்றத ஸ்டார்ட் பண்ணு. வாடா, நான் சொல்றத கேளு. போங்கடா. ஏய் போடா. ஐயோ, தள்ளி போ. விடு, என்ன விடு. விடுடா, தள்ளு. சின்ன முத்தம். வாளுங்க சக்தி கதையை முடிச்சிருவாங்கன்னு நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன். இதுல ஏதாவது சொதப்பல் ஆச்சுன்னா சத்தியமா சொல்றேன், என்னால் அது பொறுத்துக்கவே முடியாது. அப்புறம் நான் உனக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, பாத்துக்கோ. மேடம், சக்தி தப்பிச்சிருவாளோன்னு உங்களுக்கு 1% கூட சந்தேகம் வர தேவையில்ல மேடம். சக்தின்ற மானை உங்கள் வீட்டிலேருந்து நேக்காக ஓட்டிட்டு போய் சிங்கக்கூட்டத்தில் சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் அந்த மானை சிங்கங்க எப்படி மேடம் தப்பிக்க விடும், நீங்களே கொஞ்சம் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு பசங்க இப்போவே அவள் கதையை பாதி முடிச்சிருவானுங்க. மிச்ச கதையை இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிச்சுட்டு அவளோட பாடியை அங்கேயே வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா அதை தூக்கிட்டு போய் கூவத்துலேயோ இல்லை குப்பை மேட்லேயோ போட்டு போய்கிட்டே இருப்பானுங்க. அதுக்கப்புறமா பேப்பர் நியூஸ்லேயோ டிவி நியூஸ்லேயோ ஒரு இளம் பெண் மர்மமான முறையில் மரணம் அப்படின்னு நியூஸ் வரும். அவளை யார் கொண்டாங்க, எதுக்காக கொண்டாங்க, யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. இதுக்கப்புறம் சக்தின்ற ஒருத்திய நீங்களே விருப்பப்பட்டாலும் பார்க்கவே முடியாது மேடம். நீ சொன்ன மாதிரி அந்த நியூஸை நான் கேட்டுட்டேன்னா எனக்கு அது போதும். அதுக்கப்புறம் தான் என் மனசெல்லாம் நிம்மதியா இருக்கும். மேடம், என்ன நீ நினைச்ச ஒரு விஷயம் நீ நினைச்ச மாதிரி சந்தோஷமா முடிய போகுது. ஸோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ என்ன ஸ்பெஷலா ஏதாவது கவனிப்பீங்களா மேடம்? விசேஷமான கவனிப்புனா நீ எதை மீன் பண்ணி கேக்குறன்னு எனக்கு புரியல. ஐயோ மேடம், தப்பா எதுவும் எடுத்துக்காதீங்க. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம் சக்சஸ்ஃபுல்லா முடியறப்போ ஒரு பாஸா நீங்க எனக்கு ஏதாவது செய்யணும்னு நினைப்பீங்கல்ல, அத பத்தி தான் கேட்டேன் மேடம். சரி, நான் உனக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் நீயே கேளு. அது பெருசா எதுவும் எதிர்பார்க்கல, ஆனா ஒரே ஒரு விருப்பம் மட்டும் இருக்கு மேடம். என்ன? ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்ல உங்களோட சேர்ந்து ஒரே ஒரு காஃபி மட்டும் சாப்பிடணும் மேடம். பாக்குறீங்க
முத்தம் என்ன வாய் குறுக்க விடுறாரு? என்ன விஷயமா வந்த? எப்படி இந்த ரவுடி பசங்கள்ட்ட மாட்டேன்? எனக்கு ஒரு புது நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு சார். அட்டென்ட் பண்ணி பேசினப்ப ருத்ராமா பேசினாங்க. அத்தையா? என் போன் ரிப்பேர், அதனால வேற நம்பர்ல இருந்து கூப்பிடுறேன். நான் ஒரு முக்கியமான ஃபைல வீட்ல மறந்து வச்சிட்டு வந்துட்டேன்னு சொன்னாங்க. அதை எடுத்துட்டு உடனே ஹோட்டலுக்கு வான்னு சொன்னாங்க. நானும் அவசரமா அந்த ஃபைல் எடுத்துக்கிட்டு இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, அந்த ரவுடி பசங்கள்ல ஒருத்தன் தான் ருத்ராமா குரல்ல பேசி என்ன இங்க வர வச்சிருக்கான்னு. நீங்க மட்டும் சரியான நேரத்துல வந்து என்னை காப்பாத்தலனா என் மானமே போயிருக்கும் சார். சக்தி, அழாத சக்தி, இந்த உலகத்துல எப்படிலாம் ஆபத்து வரும்னு இப்போது புரிஞ்சுக்க. என் அத்தையா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், வேற நம்பர்ல இருந்து உனக்கு நாங்க கால் பண்ணவே மாட்டோம். இப்படி வேற நம்பர்ல இருந்து யாராவது பேசுனா நீ உடனே எங்க ஒரிஜினல் நம்பருக்கு போன் பண்ணிடு. அப்போ உனக்கு உண்மை தெரிஞ்சிடும், நாங்க பேசுறோமா இல்ல எங்களை மாதிரி வேற ஆள் பேசுறாங்களான்னு.